இன்டர்போட் சினிமாவில் இந்த மணி நேரம் நிச்சயம் வந்து பார்க்கப்படும் முடியும்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 8 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அர்ணவுக்கும் சாச்சனாக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்தது. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து அர்ணவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களையே எல்லாருமே வந்து ஃபேக்குன்னு சொல்லி ஒரு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கேட்கப்பட்டது. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சனாவோட மனசில் ஒரு சில விஷயங்கள் ஓடிருக்கோன்றது ஒரு கெஸ்ஸு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சாச்சனா வந்து வெளியே போகும்போது அர்ணவ் அழுத விஷயமாகட்டும், அதுக்கப்புறம் சாச்சனா திரும்ப வந்ததுக்கப்புறம் அவரோட ட்ராஃபியை வந்து அவங்க கையில் கொடுத்த விஷயமாகட்டும், அதுக்கப்புறமா அந்த ஒரு கேம் நடக்கும்போது ரியல் ஆர் ஃபேக் கேம் நடக்கும்போது அர்ணவுக்கு வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி சத்யா சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரவீந்தர் அவர்களும் வந்து வெளியே போனதுக்கப்புறம் நீ பக்கா ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஓடி இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க தனியாக இருக்கும்போது கேட்கலாம் அப்படிங்கிறனால அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஏன் உங்களுக்கு ஏன் ரியல் எல்லோரும் ஃபேக் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு தோணுகிற விஷயத்த அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து அவங்க சொல்கிறனால நான் ஃபேக் கிடையாது இல்லை, ஸோ மக்கள் எனக்கு ஃபேக்குன்னு சொல்லலை இல்லை, ரியலாக ஃபேக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஜஸ்ட் தோன்ற ஒரு விஷயத்த அவங்க சொன்னது. அதே மாதிரி அந்த சத்யாவும் சௌந்தர்யாவும் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தோணுன விஷயமே தவிர அவங்களோட கணிப்பு தானே தவிர அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா எனக்கு ஒரு 99.95% வந்து நான் ரொம்ப காமாக தான் இருப்பேன், எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டேன். அதே மாதிரி எனக்கு யார் கூடயும் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே எப்பயுமே இருக்காது. ஸோ நான் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருப்பேன். எனக்கு எப்போ அன்ஃபேராக ஒரு விஷயம் நடக்குதோ அப்போ வந்து நான் கோவப்படுவேன். அதுக்காக நான் கோவப்படுற ஆள் அப்படின்னு கிடையாது. ஸோ அது என் குணமும் கிடையாது. அந்த சுச்சுவேஷனில் நம்ம அப்படி ஒரு கோவப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கோவப்படணும்னே தவிர மற்றபடி எனக்கு வந்து கோவப்படணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமெல்லாம் எதுவுமே கிடையாது. அன்ஷிதாக்கு வந்து என்னை பற்றி நல்லாவே வந்து தெரியும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ப்ராஜெக்ட் பண்ணுறனால அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், நான் எப்போவுமே காமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபேர் கேம் ஆடல அப்படின்னா ஏதாவது ஒரு தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் நான் கோவப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சாச்சனா கிட்ட வந்து அர்ணவ் வந்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இந்த ஒரு அப்டேட் தான். இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.